வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பைத்தியங்கள். மாதா பிதா குரு என் இனிய தனிமையே, நானே உன்ன மறந்துட்டு தெரியாதுன்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்னா Facebookல லைக் கொடு. தெய்வங்களா நீங்கள் வா. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான். ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ரெண்டு ஸ்டேட்டஸ் வைக்கலாம், ஆனா இதையே தொழிலா வச்சுட்டு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சில பைத்தியங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கும் தேவைப்படுது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இவரோட சேனலோட லிங்க் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிப்ரெஷன் பைத்தியம். சி, எனக்கு பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? ஆனால் நம்ம வழியை ஷேர் பண்ணிக்கிறது யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க, அதான் வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பொதுவா இந்த டிப்ரெஷன் பைத்தியங்களை பொறுத்த வரைக்கும் காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஆடுவான், ஓடுவான், ஊர் சுத்துவான், சந்தோஷமா இருப்பான். ஆறு மணி ஆனாலும் அப்படி கை நடுங்க போல. டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போலினா மணி என்ன? ஆறு. ஆறு மணிக்கு மேல ஆட்டம் ஓடாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா அவன் டிப்ரெஷன் ஆனது மட்டும் இல்லாம பாக்குற நம்மளையும் டிப்ரெஷன் ஆகிடுவான். நாம ஒரு நல்ல வழியில தான் போயிட்டு இருப்போம், ஆனா அவன் ஸ்டேட்டஸ் பார்த்த பிறகு ஆக நாமளும் லைஃப்ல என்னடா பண்ண போறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சு அவன் ஸ்டேட்டஸ் நாம கடை வாங்கி நம்மளையும் ஸ்டேட்டஸ் போட வச்சிருவான். ஐயோ, இவன் பேசி பேசி என் மூளை இவனுக்கு பிரண்ட் ஆயிருச்சு. ஆனா இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்லயும் சில பாரபட்சங்கள் இருக்கு. ஒரு பையன் ரத்தம் ஒழுக ஒழுக கையை கீழ்ச்சிக்கிட்டு ஒரு டிப்ரெஷன் போஸ்ட் வச்சிருந்தானா அது எவனுமே கண்டுக்க மாட்டானுங்க. ஆனா ஒரு பொண்ணு ஃபீலிங் அலோன்னு சொல்லிட்டு சிம்பிளா வச்சா கூட எனி ப்ராப்ளம் சொல்லி இருக்காது. எப்பயாவது எப்பயுமே வச்சுட்டு பாருங்க, அவனுங்களுக்காக தான் சாவு அடிக்கிறாங்கடா. சி, அடுத்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஷிப் பைத்தியங்கள். இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்ம தனியா அடையில பொருத்த முடியாது, ஏன்னா இந்த வேலையை எல்லாருமே பண்ணிருக்கோம். ரெண்டுதே முதல்ல வர்றானுங்க. இந்த நேரத்துல நீங்க யார மிஸ் பண்ற? இந்த வகையான பைத்தியங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த உலகத்துல எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் இந்த உலகம் இயங்குது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு சுத்துவாங்க. ஆனா இவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 100 ரூபா கடன் கேட்டா பிளாக் பண்ணிட்டே போயிடுவானுங்க. டேய் டேய் டேய், அறிகிட்டவனே பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு 1.5 ரூபா இல்ல விட்ட ஒரு அர்ஜென்ட்டுக்கு பைக் சாவி கேட்டா கூட கொடுக்க மாட்டானுங்க. கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சு சுத்துவானுங்க. உங்ககிட்ட முன்னாடி ஒருத்தர் சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. அடுத்து நாம பார்க்க போறது மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஸ்டேட்டஸ், அதாவது லவ் ஸ்டேட்டஸ் பைத்தியங்கள். போடா மெயின்டென், படி பண்ணி, போடா ஏர்மா, படி சைக்கோ, போடா கிறுக்கா, நீடி திட்ட சொன்னா கொஞ்சிர, நீ மட்டும் கோவமாவா பேசுற, என் செல்லத்தை நான் திட்ட மாட்டேன், நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. என்னால முடியலடா, போ 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 போடா. இவங்களுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மைதான், நான் கூட 100 வருஷம் வாழணும். இந்த லவ் ஸ்டேட்டஸ் பைத்தியங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனை பத்தி கவலையே பட மாட்டாங்க. இவங்களுக்கு காதல் பண்றது மட்டும் தான் ஒரு வேலையா இருக்கும். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. நீங்க ஒரு பொண்ணுக்காகவோ இல்ல பையனுக்காகவோ லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அந்த பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ மட்டும் தெரிஞ்சா போதும்ல, அவங்களுக்காக மட்டும் வைக்காம ஏன்டா எங்க தாலியா இருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நீ தோத்து
பார்த்தாலும் நான் இருப்பேன், ஜெயிச்சாலும் நான் இருப்பேன். நீ கொலைய பண்ண கூட. ஆமா, இவனுங்க எல்லாம் யாரு, எங்க இருந்து வர்றானுங்க? இந்த லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன், இவங்களுக்கு தெரியற மாதிரி நீங்க லவ் ஸ்டேட்டஸ் சந்தோஷமா வச்சிருந்தீங்க வச்சீங்க, இவங்களோட வைத்தறிச்சல நீங்க வாழ மாட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். பார்த்து இருந்துங்க. அடுத்து நாம பார்க்க போறது பிரேக்கப் ஸ்டேட்டஸ் பைத்தியங்கள். அடங்க மாட்டானுங்க. செத்து போவது எந்த உடம்பு மட்டுமே, செத்து போனாலும் விட்டு போகாது எந்த உயிர் காதலே. பைத்தியங்கள் இருக்கிறதுலே மோசமானவங்கனா அது இவங்க தான். அப்படியே விநாயகா, போயிட்டே இருக்கும். முன்னாடி எங்க எங்க இருந்தாங்க, லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தானா இருக்கீங்க, நீங்க எதுக்குடா ஸ்டேட்டஸ் வச்சு சாவடிக்கிறீங்க? பக்கத்துல இருந்துகிட்டு லவ் பண்ணிட்டீங்க, லவ் ஸ்டேட்டஸ் வச்சு கங்கடப்பல்களா உங்களடா நீங்க ஏதோ உங்களுக்கு எனக்கு ஆத்திரங்கள் வருது. லவ் பண்றதுக்கு முன்னாடி லவ் ஸ்டேட்டஸ் வச்சு தாலியா இருந்த, சரி ஒத்துக்கறேன், சரி ஏதோ பண்ணிட்டு போறேன். பக்கத்துல இருக்க பொண்ணுக்காக லவ் ஸ்டேட்டஸ் வச்சு சாவடிக்கிறிய, ஒன்னு அந்த பொண்ணுக்காக வைக்கிறியா இல்ல எங்களை வெறுப்பேற்றதுக்காக வைக்கிறியா? அதை மட்டும் சொல்லு. நீ இப்பதான் சண்டா கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள போடுறோம், பாத்துக்க. வருத்தப்படாத, ஏன்னா இங்க மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு விஷயத்த அனுபவிச்சுதான் கத்துக்க முடியும்.
இந்த மோட்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ வாழ்க்கையில பெருசா சாதிச்ச மாதிரியும், ஆப்பிள் கம்பெனியே இவங்களோட ஐடியா வச்சுதான் முன்னேற மாதிரியும், சுந்தர் பிச்சை இவங்களோட கூட்டாளி மாதிரியும் ஸ்டேட்டஸா போட்டு தள்ளுவாங்க. ஏய் நீங்களா எங்கன்ற வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். ஏன்னா ஒரு நாளாச்சும் நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ் படி நீ வாழ்ந்துருந்தீங்கன்னா பெரிய மில்லியனர் ஆயிருக்கலாமே. அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி ஸ்டேட்டஸ் போட்டு போட்டு சாவடிக்கிறீங்க? பண்றது ஆபாச வீடியோ லிங்க் ஷேர் பண்றது, வைக்கிறது மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ். ஏன்டா உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கேஜி பாட்டு வச்சதான் கரெக்டா இருக்கு. அடுத்து அப்பா சென்டிமெண்ட் ஒரு சாங் வைப்பாங்களே அத பாருங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின். அடுத்தது ஒண்ணு இருக்கு, அன்புள்ள அப்பா அப்பா. வீட்டுல ஒரு வேலை பண்ணது கிடையாது, அங்காடிக்கு போசனா போறது கிடையாது, மளிகை கடைக்கு போசனா போறது கிடையாது, தான் துணியை கூட துவைக்கிறது கிடையாது, திங்கிற தட்டிலே கைக்கு விழுது. இதெல்லாத்தையும் பண்ணிட்டு அம்மா அப்பா ஸ்டேட்டஸ் உதாரணத்துக்கு அம்மா வீடு அலசிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம மாவு உட்கார்ந்து இருப்பான், அப்போ வந்து தம்பி அங்க போய் உட்கார, தம்பி வீடு அலசுன்னு சொன்னா அதை கூட கேட்க மாட்டானுங்க, அப்படியே காலை தூக்கிட்டு அலசிட்டு போ அப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு அம்மாவுக்காக அதை கூட பண்ண மாட்டானுங்க, கேட்டா இந்த பக்கம் அம்மா ஸ்டேட்டஸா வச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் இத்துடன் வீடியோ முடிந்தது. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து உங்களை பாக்குறேன்.